தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் பார்வையில் வாசிப்போம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கிறிஸ்தவரல்லா குடும்பத்தை சார்ந்த வாலிபன் தன் வாலிப நாட்களில் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்வையும் கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவர் ஆரம்ப நாட்களில் திருச்சபையில் உள்ளவர்கள் தன்னை ஊக்குவிப்பார்கள் என்றும் தனக்கு உதவி செய்வார்கள் என்றும் நினைத்தார். ஆனால் மனிதர்களின் பார்வையோ வித்தியாசமானவைகள் அல்லவா? இவனெல்லாம் ஊழியத்தை செய்தால்தான் விளங்குமா? இவனுக்கு பைபிள் பற்றி என்ன தெரியும்? யாருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறான் என்ற அசட்டை பார்வையாலும் வார்த்தைகளாலும் வாலிபனை காயப்படுத்தினார்கள். மனிதர்களின் பார்வையும் பேச்சும் வாலிபனின் இருதயத்தை சுக்கு நூறாக உடைத்தது. வாலிபனோ, கர்த்தாவே, நீர் என்னை அழைத்தவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வார்த்தையின்படி என் இருதயத்தை பார்த்து என்னை நடத்தும் என்று ஜெபித்தார். ஏளனமாக கேலியாக பார்த்த ஒவ்வொருவரின் கண்களுக்கு முன்பாகவும் உலக அளவில் கர்த்தர் இன்று அவரை பயன்படுத்தி வருகிறார். இதே போலவே நம்மை குறித்தும் தேவன் வைத்திருக்கும் திட்டங்கள் அளவிட முடியாதவைகள். ஆனால் நம் கர்த்தருடைய பார்வையை குறித்தோ சிறிதும் யோசிப்பதே இல்லை. மனிதனுக்கு முன்பு ஏளனமாய் அறியப்பட்ட தாவீதை கொண்டே கோலியாத் வீழ்த்தப்பட்டான். ஆம், மனிதனால் தள்ளப்பட்ட, இகழப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவார். மனிதர்களின் பார்வைகள் பேச்சுகள் மாறுபடும். மாறுபடுகின்ற மனிதனின் பார்வையை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். மாறுபாடுகள் நிறைந்த உலகில் மாறாத தேவனுடைய பார்வைக்கு சரியாய் வாழ தீர்மானம் எடுப்போம். கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்போம். கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். மனிதனால் தள்ளப்பட்ட, இகழப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவீராக. தொடர்ந்து உம்முடைய பார்வைக்கு அருமையாயிருக்க உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.